ஸ்ரீ கணேசாய நமஹ. ஸ்ரீ நாராயண தீர்த்த சத்குருவரம் தம்னோமி முக்திஸ்ரீ. ஸ்ரீ வராகபுரி வெங்கடேசாய நமஹ. ஸ்ரீ தப்த காஞ்சன நிபவசனாலங்கிருத திவ்ய காத்ரம் மிருகமத கஸ்தூரி திலகாங்கித விஷால பாலம் பூலோக வைகுண்ட வராகபுர ஸ்ரீவாசுதேவம் கிரிவர வெங்கட ரமணம் பாவயாமி அந்தரங்கே. ஸ்ரீ வராகபுரி வெங்கடேசாய நமஹ. இன்றைக்கி நம்ம 8வது தரங்கத்தில் ஸ்லோகம் 179 181 அப்புறம் கீதம் 75 பார்க்க போகிறோம். இப்போ ஸ்லோகத்தை முதல்ல பார்ப்போம். இத்தம் கோபி ஜனா ஷௌரியேகே பரபாவ விதகா புனகா புவி சிக்ஷாம் வித்தன்பந்தியோ மிருகயந்தி ஆதி காரணம் அப்படிங்க. இந்த மாதிரி பரம்பொருளாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவோட உண்மையான தன்மை, அவனை ரியல் நேச்சரை நன்னா அறிஞ்சவாளர்கள் அந்த கோபிகள் மீண்டும் மண்ணுலகத்தில் உள்ள இந்த மாந்தர்களுக்கு இவ்வுலகத்தோட மூல காரணமான ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அந்த உண்மையான ஸ்வரூபத்தை, அதாவது பரபிரம்மஸ்வரூபத்தை காண்பிச்சு கொடுக்கறதுக்காக பிருந்தாவனத்தில் கிருஷ்ணனை தேடினார். அப்படி என்ன அருமையாக தீர்த்திருந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார் பார்ப்போம். சர்வாந்த காரணாந்தஸ்தம் மாதவம் பிராணவல்லவம் மிருகயந்தீர் வனே புஷ்பை அசந்த இவ பாதபாகா. எல்லா உயிர்களோடதையும் உள்ளங்களையும் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனும் லக்ஷ்மி மணாளனும் தங்களுடைய உயிர் நண்பனான கிருஷ்ணனை தேடுகின்ற இந்த கோபியரை நோக்கி பிருந்தாவனத்தில் உள்ள எல்லா மரங்களும் கொடிகளும் ஓஷதிகளும் உள்ள அந்த மரங்களையும் நன்னா மலர்ந்து இருக்கிற பார்க்கும்போது இதெல்லாம் சிரிக்கிறாப்பில் இருக்குது அப்படின்னு தீர்த்தறிஞ்ச சொல்கிறார். முதலையே ஷௌரேகேங்கிறார். இந்த ஷௌரேன்னு கிருஷ்ணனை கூப்பிட்றேன்னா சூரசேன வம்சத்தில் உயிர்த்தவன் அப்படிங்கிறது. அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம். மல்லிகாதி லதாக தத்வதோ தத்வத ஓஷத்யோ அன்யாஷ்ச தத்வனே சம்போத்ய நவபிஸ்தேஷாம் நானாகூர் வல்லவாங்கனாக. இந்த கோபர்களோட இந்த மங்கையர்கள் அந்த மரம் செடி கொடுகளோட பெயர்களை சொல்லி அழைச்சி அவள்கிட்ட இந்த மாதிரி பேசினா அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து பாகவதத்தில் இந்த கட்டம் வந்து தசமஸ்கந்தத்தில் அத்தியாயம் 30 விவரிக்கப்படுறது. அதாவது ராசக்கீடை ஆரம்பித்த போது கோபிகள் பகவான் கிருஷ்ணனோடு விளையாடி சல்லாபம் செஞ்சுட்டு அவன்கிட்ட தங்களோட மனசு பிராணன் எல்லாத்தையும் முழுக்க அவன்கிட்ட அர்ப்பணித்து ஒவ்வொருவரும் ஸ்ரீ கிருஷ்ணனையே முழுவதுமாக, அதாவது ஃபுல்லாக அவனை அடைஞ்சிட்டோங்கிற ஆனந்தத்தில் உலகத்தில் உள்ள அத்தனை ஸ்திரீகளுக்கும் தாங்களே மேனாளவர்கள் அப்படின்னு தாங்கள் ரொம்ப அழகாக இருக்கும், அதான் கிருஷ்ணன் வந்து நம்மள்கிட்ட ஈடுபாடாக இருக்கான் அப்படின்னு, இந்த கிருஷ்ணன் நமக்கு சுவாதீனமாக இருக்கான் அப்படின்னு கர்வப்பட்டாளாம். இதை அறிஞ்ச பரமாத்மா அவர்களோட கர்வத்தை நீக்கிறதுக்கு அவள் மேலும் அவளை அனுகிரகிக்கணுங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டு அவர்களோட கண்ணுக்கு தெரியாமல் தன் மாயையால் தன்னையே மறைச்சின்றானான். இந்த கிருஷ்ணனை காணாத கோபிகளோட பரிதவப்பை ஸ்ரீ தீர்த்தர் அழகாக இந்த தரங்க கீதத்தில் வர்ணிச்சிருக்கார். இதை பார்க்குறபோது வால்மீகி பகவான் ராமர் எப்படி சீதையை காணாமல் பரிதவித்தார், எப்படி பஞ்சவடியுள்ள மரங்களையும் மலர்களையும் பறவைகளையும் கோதாவரி நதியையும் பார்த்து சீதையை பார்த்தீளா சீதையை பார்த்தீளா அவள் எங்கே அவள் எங்கேன்னு உன்மத்தம் பிடிச்சவர் போல ஆனார்ங்கிறது விவரிச்சிருக்கார் வால்மீகி. அது ஞாபகத்துக்கு வருது. அரண்யகாண்டம் சங்கம் 60 ராம உன்மத்தம்னே அதுக்கு பேர் டைட்டில். இதே மாதிரி கோபியர்களும் கண்ணனோட
மேலே உள்ள அந்த விறக தாபத்தால் உன்மத்தம் பிடிச்சவ மாணி அவள் வந்து தேடினா அப்படின்னு வனம் வனமாக சஞ்சரித்து சகல பிராணிகளிடம் ஸ்ரீ கிருஷ்ணனை பார்த்தேளா அப்படின்னு கேட்டுண்டே தெரிஞ்சாலாம். யமுனன் நதிக்கரையில் கண்ணில் படுற மரம் செடி கொடி இவைகளிடம் கிருஷ்ணனை பார்த்தேளா அப்படின்னு கேட்டு பதில் கிடைக்காமல் ரொம்ப துக்கப்பட்டாளாம். பிறகு பூமி தேவியிட்டையும் கேட்டாலாம், உன்னோட பாரத்தை குறைக்கிறதுக்கு தானே பூமியில் உன்னுடைய வேண்டுதல்னால் அவதரித்தான் கிருஷ்ணா, அவன் எங்கே அப்படின்னு கேட்டும் பூமி தேவியும் பதில் சொல்லையா. இன்னொரு சமயம் அந்த பூமி தேவியிடம் அதிதி தேவியோட வேண்டுதலுக்கு இணங்க திருவிக்ரம அவதாரம் வாமன அவதாரம் எடுத்து பலி சக்கரவர்த்தியோட அகங்காரத்தை குறைக்கிறதுக்குன்னு பூமி முழுவதையும் அளந்து கடைசியில் இந்த மூணாவது அடி வைக்கிறதுக்கு தன் தலையே அர்ப்பணித்து தார பார்த்து கொடுத்த அதை பெற்றுக்கொண்டாரோன கிருஷ்ணன், அவன் இருக்கும் இடத்த கூறுவாயாகா அப்படின்னு அந்த பூமி தேவிகிட்ட அவள் வேண்டி புலம்பினார்கள் அப்படின்னு பாகவதத்தில் சொல்கிறது. ரொம்ப அழகாக நிறைய பழங்களை சுமந்து அதை பாரம் தாங்காமல் வளைஞ்சிருக்கோம் மரங்களை பார்த்து இவெல்லாம் கிருஷ்ணனை பார்த்து வணங்கி நமஸ்காரம் பண்ணியிருக்கணும், அதனால தான் வளைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறாளாம். ஸ்ரீ கிருஷ்ணன் அணைஞ்சிருக்கிறத துளசி மாலையை வாசனைக்கு ஆசைப்பட்டு வண்டுகள் அவர் பின்ன போயிருக்கணும்னு நினச்சி வண்டுகளை பார்த்து ஸ்ரீ கிருஷ்ணனை பார்த்தேளா அப்படின்னு கேட்குறாளாம். இப்படி கோபிகள் கிருஷ்ணன் நினைத்து தேடிந்து பைத்தியம் பிடித்தது போல் பிரலாபித்து தங்களையே ஸ்ரீ கிருஷ்ணன்னு பாவித்து பகவான் செய்த லீலைகளை செய்ய ஆரம்பித்தார்கள்னு பாகவதத்தில் சொல்லியிருக்கு. இதே தான் இங்கே தீர்த்தர் ரொம்ப அழகாக இந்த இதில் கீதத்தில் சொல்லியிருக்க. இப்போ கீதத்தை பார்ப்போம். பல்லவியில் மாதவம் தர்ஷய ஹே மந்தார மாதவம் தர்ஷய, ஓ மந்தார மரமே, லக்ஷ்மி மனாளனான ஸ்ரீ கிருஷ்ணனை நாங்கள் கண்களால் காணும்படி செய்வாயாக அப்படின்னு கேட்குறான். இந்த பஜனை சம்பிரதாயத்தில் தோடைமங்கலம் பாடும்போது ஜெய ஜானகி ரமண ஜெய விபீஷண சரண அப்படின்னு நாட்டில் பாடி முடித்தோன்னே ஒரு ஸ்லோகம் சொல்லுவாள், மந்தாரமூலே மதனாபிரமும் பிம்பதரா பூரித வேணுநாதம் கோபி ஜனமத்ய சம்ஸ்தம் கோபம் பஜே கோகுல பூர்ணச்சந்திரம் அப்படின்னு அந்த மந்தார அந்த மரத்தோட அடியில் அமர்ந்துண்டு புல்லாங்குழல் இசைக்கும் கிருஷ்ணனை அப்படின்னு சொல்கிறா. அதாவது அந்த மந்தார மரம்ங்கிறது கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிரியம்ங்கிறது சொல்லணும், நம்ம சொல்லணுமா அந்த மாதிரி? அதுதான் தீர்த்தரிங்க மந்தார மாதவம் தர்ஷய அப்படின்னு மந்தார இதில் ஆரம்பிக்கிறார். அப்புறம் அடுத்தது அனுபல்லவியில் மாதவ மிக ராதிகா ஆராதித்த மத அப்படின்னு சொல்கிறார். சாதக ஜன பல சாதக மதுனா, இந்த ராதிகை அப்படின்னு எனப்படுற சிறந்த பக்தியான கோபியினால் நன்னா பூஜிக்கப்பட்டவ, தன்னை வழிபடும் பக்தர்களோட விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பவ, அந்த மாதிரியான கிருஷ்ணனை இப்போது எங்கள் கண் முன்னாடி இருக்கும்படி செய்வாயாக ஓ மந்தார மதமே. மாதவம் தர்ஷேகே மந்தார மாதவம் தர்ஷய அப்படின்னு சொல்கிறேன். இதில் ராதிகா சிறந்த பக்தை, அவளால் நன்னா ஆராதிக்கப்பட்ட கிருஷ்ணன் அப்படிங்கிறத தீர்த்த ரொம்ப அழகாக கூறியிருக்கார். அதுக்கு தாத்பரியம் என்ன, அது பின்னணி என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ராதிகா ஆராதிதம் அத அப்படின்னு விசேஷமாக சொல்லியிருக்கார். ஏன்னா அதுக்கு காரணம் இருக்குது. கிருஷ்ணேன ஆராத்தியதே யாசா ராதா கிருஷ்ணம் ஆராதயாதி யாசா ராதிகா அப்படிங்கிற, கிருஷ்ணனால் யார் ஆராதிக்கப்படுறாளோ அவள் ராதா, யார் கிருஷ்ணனை ஆராதிக்கிறாளோ
அவள் ராத அப்படின்னு ராதையோட பக்தியோட சிறப்பை சொல்கிறது இந்த ஸ்லோகம். மேலும் இந்த ஸ்கந்த புராணத்தில் வைஷ்ணவ காண்டத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கு. ஆத்மா ராமஸ்ய கிருஷ்ணஸ்ய த்ரூம் ஆத்மா அஸ்தி ராதிகா ஸ்ரீ கிருஷ்ணஸ்ய மனச்சந்திரோ ராதாஸ்ய பிரபயான்விதா அப்படின்னு. ராதா வாஸ்தவத்தில் கிருஷ்ணனோட ஆத்மா, அவனுடைய ஆத்மா ராமா, அதாவது ஆத்மாவில் நிலப்பட்டு சந்தோஷம் அடைபவர். கிருஷ்ணனோட மனசு சந்திரன், அந்த சந்திரனோட பிரகாசம்தான் ராதா. கண்ணனின் மனசு ராதா, அவன் மனசு லயிச்சு ஆனந்திக்கும் வஸ்து அதுவும் ராதா தான். இதுதான் இந்த அத்வைத தத்துவத்தில் கூறப்பட்டிருக்க உயர்ந்த பரமானந்தம். இதைத்தான் ஒவ்வொரு ஜீவனும் அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும். மேலும் ரசோத ரசோயகா பரமானந்த ஏக ஏவ திதா பவதி ஸ்ரீ ராதாகிருஷ்ண ரூபாபியாம் தஸ்யை தஸ்மை நமோ நமஹ. இப்போ இந்த ரசமான பரமானந்தம், ரசோ வைசகா அப்படின்னு வேதம் சொல்கிறது, அந்த மாதிரி ரசமாக இருக்கக்கூடிய அந்த பரமானந்தம் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அந்த ஒரு பரமானந்தம் என்னென்னா அதான் பரபிரம்மம். அது ரெண்டாக பிரிஞ்சு ராதாவாகவும் கிருஷ்ணாவும் ஆனது. அதனால் அவளையும் அவனையும் நம்ம நமஸ்கரிப்போம் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் இது எப்படின்னா ஒரே சக்தி எனர்ஜி, அது எப்படின்னா ஸ்டாட்டிக் அசையாததாக இருக்குது, கைனட்டிக்க அதான் இயங்கக்கூடிய சக்தியாகவும் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறது தான் அதான் ராதாகிருஷ்ணா. புராணங்களில் ராதைய பிராணன் லைஃப் பிரத் அப்படிங்கிற ராதா அப்படின்னு ப்ளஸ் ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பரமானந்தம் அப்படின்னு வர்ணிக்கப்படுறது. வெளியில் ரெண்டாக காட்சி அழித்தாலும் உண்மையில் ரெண்டும் ஒன்றே. அதாவது எப்படின்னா சர்க்கரையும் அதை இனிப்பும் எப்படி ரெண்டையும் ஒன்று ஒன்று பிரிக்க முடியாது, ரெண்டும் சேர்ந்தால் தான் அது சர்க்கரை. அதே போல் சூரியனும் அதோட பிரகாசமும், பூவும் அதோட வாசனையும், பாலும் அதோட வெண்மையும் போல அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதைத்தான் ஸ்ரீ தீர்த்தர் ரொம்ப அழகாக இங்கே சொல்லியிருக்கார். அடுத்தது முதல் சரணத்தை பார்ப்போம். ரேரே மந்தார சந்தான கல்பக பாரிஜாத சந்தன ரேரே சம்பக நாக புன்னாக ஜம்பீர பனச நாளிகேர ரசால மாதவம் தர்ஷய ஏ மந்தார மாதவம் தர்ஷய அப்படி. அதாவது ஓ மந்தார சந்தான கல்பக பாரிஜாத சந்தன நாக புன்னாக ஜம்பீர எலுமிச்சம்பழம் மரம் பனச அதாவது பலாப்பழ மரம் ரசால மழங்களே கண்ணனை எங்களுக்கு காணும்படி செய்யுங்கோ அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த சரணத்தில் சொல்லியிருக்கேன். அடுத்தது சரச கதம்பக பலாச குறவக வட சமூக பிலசத் அசோக கபித்த கதலீவன லலித தேவதாரு பிருந்த பிச்சும் மந்த மாதவம் தர்ஷய ஏ மந்தார மாதவம் தர்ஷய அப்படிங்கிற அழகான அசோக விளாமரம் வாழ மரங்களை, இந்த அழகோடு சோபிக்கிற தேவதாரு மரங்களை, பிருந்த பிச்சுமந்த மரங்களை கண்ணனை காணும்படி செய்யுங்க. இங்கு இதில் ஒவ்வொன்றத்துலேயும் பார்த்தேன்னா ஒவ்வொன்றத்துலேயும் இந்த மரங்களை தனித்தனியாக குறிப்பிடுற இந்த சரணத்தில். அடுத்தது அடுத்த சரணம் பிருந்தே விருந்தாவன சந்திரம் அகர்நிஷி நந்த நந்தனம் அதுலம் குந்த லவங்கலதே குட்டிலாலக்கம் இந்து சுந்தரானனம் ஈஷம் அதிபலம் மாதவம் தர்ஷய ஏ மந்தார மாதவம் தர்ஷய அப்படிங்கிற இந்த பிருந்தாவன சந்திரம்ங்கிறத பார்த்தோன்னா நமக்கு உடனே பஜனை பாட்டு தான் நினைவு வரும். நந்தமுகுந்தா நவநீத ஜோரா ராதே கோபால பிருந்தாவன சந்திரா
ராதே 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 கோபாலா அப்படின்னு அந்த பாட்டு தான் நமக்கு நினைவு வருது. ஏ துளசியே, ஏ ஆம்பளை, லவங்கக்குடியே, இந்த பிருந்தாவன பூமியில் இரவிலும் பகலிலும் சந்திரனை போல தோணி எல்லாரையும் மகிழ்ச்சி செய்பவரும் பிருந்தாவன சந்திரம் அகர்நிஷி அப்படின்னு சொல்கிறார். இந்த இணையற்றவரும் நன்னா வளைஞ்சு அழகிய முடியோட இந்த சுருசுருளா முடியா இருக்கிற அவனும் அனைவருக்கும் தலைவரும் எல்லையற்ற வல்லமை பொருந்தியவரும் அப்படின்னு சொல்கிறார். அந்த கண் சந்திரனை போல அழகிய திருமுகத்தை உடையவருமான அந்த கண்ணனை காணும்படி செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். இங்கே என்ன பண்ணுற, முதல்ல மறத்த சொன்னார், இங்கே குடிகளை வர்ணிக்கிறார், என்னென்ன குடிகள் அப்படின்னு. அப்படியே என்ன அழகு, அப்படியே பாகவத்தை அப்படியே சாரமாக வடித்து கொட்டியிருக்கார். அவர் தன்னோட என்ன தத்வார்த்தங்களையும் சொல்லியிருக்கார், அதை பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் அடுத்தது புல்ல குசும மல்லிகே ஜாஜி மாலதி வள்ளி வன ஜலதிக்கே கல்லோல கேல ஸ்ரீ கமல மாளிகே குமுத கல்காராதி குசுமச்சய பங்கி லலிதே மாதவம் தர்ஷய ஹே மந்தார மாதவம் தர்ஷய அப்படிங்கிற நன்னா மலர்ந்த மலர்களோடு கூடிய இந்த மல்லிகை கொடியே ஜாதி கொடியே மாலதி கொடியே வனஜக்கொடியே இந்த அலைகளால் அசந்து அந்த ஒரு அசைஞ்சு சோபிக்கின்ற அந்த தாமர மலர் மாலையோடு கூடிய தாமர ஓடையை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. தாமர ஓடையை இன்னும் அழகா, அதான் அலைகளால் அசைஞ்சு பண்ணுற அந்த தாமர மலர்களை அது அப்படியே உள்ளு நிறையா இருக்கணும். அது மாலையோடு கூடிய தாமர ஓடையே ஆம்பல் செங்கவதி முதலிய மலர்களோட கூட்டங்களில் வரிசையில் அழகுட விளங்க ஆம்பல் ஓடைய கண்ணனை காணும்படி செய்யுங்கள். இங்கே இந்த ஒரு இதில் இந்த மலர்களையும் ஓடையும் வர்ணிக்கிறார். என்ன அழகு பாருங்க, என்ன அழகு, என்ன அழகு. அடுத்த சரணம் சுக கோகில ஷாரிகா பிருந்த ஷாகுந்த சோபன ஹம்ச குலா பிரகட ஆகாஷ அனில அனல ஜல தரணி சகல தேவகண சரச குணகண மாதவம் தர்ஷய ஏ மந்தார மாதவம் தர்ஷய அப்படிங்கிற சுகா அப்படின்னா கிளி, ஏ கிளியே. கோகிலம் அப்படின்னா குயில, ஏ குயிலே. அப்புறம் ஏ பெண் கிளிகளோட கூட்டமே ஷாரிகா பிருந்த அப்படிங்கிற அழகு வாஞ்ச அந்த அன்னப்பறவைகளோட கூட்டமே எவரும் காணப்படும் ஏ வானமே. எங்கும் பார்த்தா வானம், இந்த ஆகாசம் வந்து எல்லாத்துலேயும் நிறைஞ்சிருக்கு. கடாகாசம் குடாகாசம் ஹிருதயாகாசம்னு எல்லாத்துலேயும் ஆகாசம் அது சொல்கிறார். எங்கும் காணப்படுற ஏ வானமே, ஏ வாயுவே, ஏ அக்னியே, ஏ ஜலமே, ஏ பூமியே, அனைத்து தெய்வங்களோட கூட்டமே பக்தர்களுக்கு ஆனந்தத்தை அளிக்கும் கல்யாண குணங்களோட கூட்டத்திற்கு இருப்பிடமானவரான அந்த கண்ணனை காணும்படி செய்யுங்கள். சரச குணகண அப்படின்னு ரொம்ப அழகாக அதை அந்த வார்த்தை பிரயோகம் பண்ணியிருக்கார். இங்கே பட்சிகளையும் பஞ்சபூதங்களையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கார். அப்புறம் சரணம் ஆறு பார்ப்போம். சகல நிகம காடம் அகில லோகாதாரம் அச்சுதம் அகில குரும் சரச கோபிகண பரிகீதம் அனு சிவநாராயண தீர்த்த பணித்தம் உதாரம் அப்படின்னு சொல்லி மாதவம் தர்ஷய ஏ மந்தார மாதவம் தர்ஷய அப்படின்னு
இந்த வேதாந்தங்களில் அனைத்துலேயும் ரொம்ப சூஷ்மமானது சாரமானதுமான அந்த ஆத்வ தத்துவமாக உபதேசிக்கப்படுறவர். அதாவது என்னென்னா, அந்த பிரம்மத்தை பற்றி தான் எல்லா வேதாந்தங்களும் சொல்கிறது. அந்த சூஷ்மா அது இருக்குது, நமக்குள்ளேயும் இருக்குங்கிறத அப்படிங்கிறார் இங்கே தீர்த்தர். ஈரேழு பதினாலு உலகங்களையும் தாங்கி நிற்கிறவர், அகில லோகாதாரம் அப்படிங்கிற தான் வழிபாடுலையும் தன்னை வழிபடும் பக்தர்களை கொஞ்சங்கூட நழுவ விடாமல் இருப்பவன் அச்சுதன் அப்படிங்கிற அச்சுதன். என்ன வார்த்தைகளை சொல்கிறார் பாருங்கள், உலகம் அனைத்திற்கும் குருவாக இருக்கிறோம், அகில குரும் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும், அத்தகைய கண்ணனை காணும்படி செய்யுங்கள் அப்படின்னு இந்த கீதத்தை ஸ்ரீ நாராயண தீர்த்தர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அதாவது பக்தி பெருக்கோடு கூடியதும் கண்ணன்ட்ட பேரன்பு கொண்ட கோபியர்களோட கூட்டத்தால் நன்னா புகழ்ந்து பாடப்பட்டதுமான இந்த கீதத்தை அனுசரித்து ஸ்ரீ நாராயண தீர்த்தராக இந்த கீதம் ரச்சனம் பண்ணப்பட்டது. அதாவது அவர்கள் பாடிய கீதத்தை கேட்டு மெய்சிலிர்த்து அப்படியே இல்லை கண்ணால் பார்த்துருக்கார் நம்ம வரகூரில் அந்த உள்ள சன்னதியில் அந்த மண்டபத்துக்கு பக்கத்தாப்பில் அமர்ந்துட்டு இது எல்லாத்தையும் அவர் பார்த்துருக்கார், ஆனந்த பரவசம் அடைஞ்சிருக்கார். அந்த வார்த்தைகளை அப்படியே கேட்டுவிட்டு அப்படியே அவருக்கு பின்னாடி அந்த பாகவதங்கிற அந்த இதில் என்ன சொல்லியிருக்கோ அத்தனையும் அவருக்கு ஞாபகம் வருது. அப்படியே நேரம் பார்க்குறார், அதை தன்னோட பக்தியோட வெளிப்பாட்டினால அவா பாடினத்தை நான் சொல்கிறேன், சும்மா ரிலே பண்ணுறேன் அப்படிங்கிற. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஸ்ரீ தீர்த்தர் வந்து கோபியர்கள் கண்ணனை தேடுறதுல மரம் செடி கொடி புஷ்பங்கள் பறவைகள் பஞ்சபூதங்கள் கண்ணனை காணும்படி செய்யுங்கள்ங்கிற கூறுறார். தாற்பயம் என்னென்னு கொஞ்சம் பார்த்தோம்னா எனக்கு தோன்றத நான் சொல்கிறேன். கிருஷ்ணன் மரஞ்செடி மலர்கள் பஞ்சபூதங்கள் எல்லா வஸ்துவிலையும் நீக்கமரம் நிறைஞ்சிருக்கான், ஏன் அவன் கோபியரில் உள்ள தாமரையிலையும் நிறைஞ்சிருக்கான், அவனை வெளியில் தேட வேண்டிய அவசியமே இல்லை, அவா வெளியில் அவனை தேடுறா, இங்கே இருக்கியா இங்கே இருக்கு எல்லா இடத்துலையும் அவன் தானே இருக்கான். அதனால தான் எல்லா இடத்தையும் பற்றி தீர்த்தர் இங்கே ரொம்ப அழகாக சொல்லியிருக்க. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே அவர் ஏதும் அறியாதடி. ஞானத்தங்கமே அப்படிங்கிற ஒரு பாட்டு நினைவுக்கு வருது. தீர்த்தர் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஸ்தாவர ஜங்கம வஸ்துக்குள்ளேயும் அவரை பார்க்குறார், அதனால தான் அதில் உள்ள கண்ணனை ரசித்து அனுபவித்து எழுதுற. மகாகவி பாரதியாரும் காக்கை சிறகினிலே நந்தனாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாலா கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா நிந்தன் கீதம் எசக்கிதையா நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா இன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா அப்படின்னு பஞ்சபூதங்கள் உள்பட எல்லாத்திலையும் கண்ணனை பார்த்து எழுதியிருக்கார். நம்ம தீர்த்தருக்கு எழுதினாரோ அதே போல் பாரதியார் வாழலாம் பரமபக்தா பரமமகான்கள் வா நேர பகவானை பார்த்து தான் இதெல்லாம் எழுதியிருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை பார்க்குற போது இந்த ஒரு ஸ்டோரி நினைவு வருது. கேரளாவில் பூந்தானம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மகான் இருந்தார், அவர் வந்து ஞானப்பானா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தை எழுதி ரொம்ப அது பிரசித்தம் மலையாளத்தில், அங்கே கேரளாவில் ரொம்ப பிரசித்தம், எல்லாரும் அதை பாராயணம் பண்ணுவாள். அதில் முழுக்க முழுக்க தத்துவ ஞானத்தை பற்றியே அவர் வந்து பேசியிருக்கார். அப்படிப்பட்ட அந்த பூந்தானங்கிறவர் ரொம்ப படிக்காதவர், பக்தின்னா அதுக்கு மேலே ஒரு பக்தி இருக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு பக்தி. அவர் யாருன்னா நாராயண பட்டத்திரியோட கான்டெம்பரரி,
இப்போ ரெண்டு பேரும் கோயிலுக்கு போவாளாம், குருவாயூர் கோயிலுக்கு. குருவாயூர் கோயிலில் நாராயண பட்டத்திரி உட்காந்துட்டு அவர் நாராயணியத்தை ரச்சனம் பண்ணிட்டுருக்கிற போது இந்த பூந்தானை என்ன பண்ணுவாரான், அங்கே உட்காந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லுவார். அவருக்கு இந்த சம்ஸ்கிருத நாளாச்சு, அதாவது அவ்வளோ தூரம் தேர்ச்சி பெறாததுனால சில ஸ்லோகங்கள் சொல்கிற போது இவருக்கு நாராயண பட்டத்திற்கு தாங்காதான், ஏன்னா அப்படி தப்பு தப்பாக சொல்கிறான் அப்படின்னு. இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஆறாவது ஸ்லோகம் இருக்கணும், அப்ரமேயோர் ஸ்ரீகேசோ பத்மநாபோ அமரப்பிரபு அப்படிங்கணும். அப்ரமேயோர் ஸ்ரீகேசோ பத்மநாபா அமரப்பிரபுங்கிறதுக்கு அது ஒரு என் நடுவில் எஸ் போட்டிருப்பா, அப்படி போட்டான்னா அமரப்பிரபுன்னு படிக்கணும். மரப்பிரபு இவர் என்ன சொல்கிறார், பத்மநாபோ மரப்பிரபு பத்மநாபோ மரப்பிரபு அப்படின்னு பூந்தானம் சொல்கிறார். இதை கேட்டுட்டு தாங்க முடியாமல் ரெண்டு மூணு நாள் பார்த்தார், சொன்னார் அவட்ட, அப்பா ஒழுங்கா படி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் மாதிரி சொல்லாதேன்னு. ஆனால் மூணாவது நாள் வர தாங்க முடியல, நேர கிட்டக்கு போய் என்ன சொன்னார், என்னப்பா அப்படியா மரப்பிரபு மரப்பிரபுன்னு சொல்கிற, அவன் இங்கேருந்து குருவாயூர் கிருஷ்ணன் இங்கேருந்து ஓடி போயிடுவான்ப்பா நீ சொல்கிறத கேட்டு அப்படின்னு அவர் கடுமையாக சொல்கிறார். அப்போ பூந்தானம் ரொம்ப வருத்தப்பட்டாராம், ஐயோ பகவானே எனக்கு இதெல்லாம் தெரியலையே, தப்பு தப்பாக நான் சொல்கிறேனே, என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்போ அன்னி ராத்திரி நாராயண பட்டத்திரியோட கனவில் குருவாயூர் கிருஷ்ணன் நேராக வந்தான். குருவாயூரப்பன் வந்து, இப்பா நாராயண பட்டத்திரி நீ வந்து இந்த பெரிய பண்டிதன் நினைப்போ, உனக்கு வியாகரணம்லாம் தெரியும்னு நினைப்போ, ஏன் அவனுக்கு இருக்கிற பக்தி உனக்கு கிடையாதப்பா, அவ்வளோ பெரிய பக்திமானவன், ஏன் அவன் சொல்கிறதுல என்ன தப்பை நீ கண்டுபிடிச்ச, பத்மநாபோ மரப்பிரபுன்னு அவன் சொன்னான், இதில் என்ன தப்பு, நான் அமரனுக்கும் பிரபு நான் தான், எல்லா மரங்களுக்கும் நான் தான் பிரபு அப்படின்னாராம். உடனே அசந்து போயிட்டார். மறுநாள் காலம்புற ஓடி வந்து அவர் காலில் விழுந்து, என்னை மன்னிச்சுருங்கோ பூந்தானமே, என்ன மன்னிச்சுங்கோ நான் அபராதம் பண்ணிவிட்டேன், இவ்வளோ பெரிய கிருஷ்ண பக்தர்கிட்ட நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேனே, உங்களை நான் கடிஞ்சுன்ட்டேனே, என்னை மன்னிச்சுங்கோன்னு அப்படின்னு க்ஷமாபணம் கேட்டுந்தாராம். இது வந்து இந்த கதை. இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மரப்பிரபுங்கிற அந்த ஒரு இதுக்கு கிருஷ்ணனே அது சொல்லியிருக்கான், எல்லா மரத்துக்கும் நான் தானேப்பா பிரபு, அமரனுக்கும் நான் தான் பிரபு, மரத்துக்கும் நானே பிரபு அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். ஸ்ரீ நாராயண தீர்த்த சத்குருப்யோ நமஹ, ஸ்ரீ வராகபுரி வெங்கடேசாய நமஹ. த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ, த்வமேவ பந்துஷ்ச சகா த்வமேவ, த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ, த்வமேவ சர்வம் மம தேவ தேவ ஹரிஹி ஓம். இத்தம் கோபி ஜனாஷௌரே பரபாவ வித புனஹ புவி சீக்ஷாம் விதன்வந்த்யோ மிருகயந்த்யாதி காரணம் சர்வாந்த கரணாந்தஸ்தம் மாதவம் பிராணவல்லபம் மிருகயந்தீர்வனே புஷ்பை வசந்தைவ
மல்லிகாதிலதாஸ்த்வத்வதோஷத்யோன்யாஸ்ச தத்வனே சம்போத்ய நாமபிஹ தேஷாம் மாதவம் தேஷய ஹேமந்தரா மாதவம் தேஷய மாதவம் தேஷய ஹேமந்தரா மாதவம் தேஷய மாதவமிக ராதிகா ராதிதம் அத சாதக ஜனபல சாதகம் அதுனா மாதவம் தேஷய ஹேமந்தரா மாதவம் தேஷய மந்தார சந்தான கல்வக பாரிதாத சந்தன ரே ரே சம்பக நாக புன்னாக ஜம்பீர பனசனாலி கேரசால மாதவம் தேஷய ஹேமந்தரா மாதவம் தேஷய சரச கதம்பக பலாஷ குரவக வாட்ட சமூஹ விலசதோக கபீத கதலிவன லலித தேவதாரு பிருந்த பிச்சுமந்த மாதவம் தேஷய ஹேமந்தரா மாதவம் தேஷய பிருந்தே பிருந்தாவன சந்திரமஹநிஷிநந்தனந்தனம் ஆதுலம் குந்தலபங்கலதே கோட்டிலாலகம் இந்து சுந்தரானநமீஷம் மதிபலம் மாதவம் தேஷய ஹேமந்தரா மாதவம் தேஷய புல்ல குசும மல்லிகே ஜாதி மாலதி வள்ளி வன ஜலதிகே கல்லோல கேல ஸ்ரீ கமல மாலிகே குமுத கல்யாராதி குசுமஜய பங்கி லலிதே மாதவம் தேஷய
ஹே மந்தாரா மாதவம் தர்ஷய. சுக கோகில சாரிகா பிருந்த சாகுந்த சோபன ஹம்ச கூலா பிரகட காஷானில ஜலதரணி சகல தேவகண சரச மாதவம் தர்ஷய. ஹே மந்தாரா மாதவம் தர்ஷய. சகல நிகம காடம் அகில லோகாதாரம் அச்சுதமகில கோரும் சரச கோபிகண பரிகீதம் அனுசிவநாராயண தீர்த பணித முதாரம் மாதவம் தர்ஷய. ஹே மந்தாரா மாதவம் தர்ஷய. மாதவம் தர்ஷய. ஹே மந்தாரா மாதவம் தர்ஷய. மாதவம் தர்ஷய.